ரத்த பொரியலுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஆட்டோட ரத்தம், பிரிவங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருகாப்பலை, பச்சை மிளகாய் 2, தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்கு வந்து ரத்தத்தை நல்லா உடச்சி கரைச்சி விட்டுறணும். இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் அலாசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுறணும் ரத்தத்தை. இப்போ தாளிக்கலாங்க, எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். வடச்சத்தி காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பொரிச்சதும் கடலப்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு நல்லா வணக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு போட வேண்டாம், ரத்தத்திலேயே கடையில் போட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்துட்டு பத்துலேயும் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. வணங்கிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அப்போ தான் இந்த ரத்தத்தோட கவிச்சி ஸ்மெல் வராமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். போட்டு நல்லா பச்சை வாசம் போக வணக்கியாச்சு. அடுத்தது கரைச்சி வச்சு ரத்தத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ரத்தம் வெந்து வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். நல்லா இந்த தண்ணியில் சூண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இனி கொஞ்சம் இருந்து கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாங்க. போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கரைட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கொட்டமை கலத்து ஊடி இறக்கலாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரச சாப்பாடு கூட, தயிர் சாப்பாடு கூட, சாம்பார் சாப்பாடு கூட எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாங்க. ரத்தம் இல்லாதவங்க ரத்தத்தை உற்பத்தி பண்ண இது அடிக்கடி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. கன்சீவாக இருக்கிறவங்களும் இது நல்லா சாப்பிட்டா ரத்தம் ஊறுங்க. சுவையான ரத்த பொரியல் ரெடி.